முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உண்மையில் ஒரு ஏழை குடும்பத்திற்கும் தினமும் பட்டினியோடு பள்ளிக்கு செல்லும் மாணவனுக்கும் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது என்பது குறித்து விளக்குகிறது இந்த தொகுப்பு. மதுரை கீழ அண்ணாத்தோப்பு பகுதியில் உள்ள ஆதிமூலம் மாநகராட்சி துவக்க பள்ளிக்கு பின்புறம் உள்ள தெருவில் தொகுப்பு வீடுகள் அடங்கிய இரண்டாவது மாடியில் ஒரு மிகச்சிறிய வீட்டில் முத்துராஜின் குடும்பம் வசித்து வருகிறது. உடல் நலிவுற்று வேலைக்கு செல்ல முடியாமல் வீட்டில் இருக்கும் முத்துராஜின் தந்தை ரமேஷ், சகோதரிகள் மேனகா, துர்காதேவி, பிளாஸ்டிக் கம்பெனிக்கு வேலைக்கு செல்லும் தாயார் சுப்புலட்சுமி, ஹோட்டலில் பாத்திரம் தேய்க்கும் பாட்டி ராஜலட்சுமி ஆகிய ஆறு பேர் வசிக்கின்றனர். இந்த மொத்த குடும்பமும் தினக்கூலி வேலைக்கு செல்லும் அவரது பாட்டி ராஜலட்சுமி மற்றும் தாயார் சுப்புலட்சுமி ஆகியோர் வருமானத்தில்தான் இயங்கி வருகிறது. பாட்டி ராஜலட்சுமி 200 ரூபாயும் சுப்புலட்சுமி 230 ரூபாயும் தினக்கூலியாக பெறுகின்றனர். இந்த தொகையை கொண்டு 2500 ரூபாய் வீட்டு வாடகை உள்ளிட்ட அனைத்து குடும்ப செலவுகளையும் மேற்கொண்டு கடும் பொருளாதார நெருக்கடியில் குடும்பத்தை நடத்தி வருகின்றனர். வீட்டில் இருக்கும் பெண்கள் இருவரும் வேலைக்கு சென்று விடுவதால் முத்துராஜின் வீட்டில் ஒருவேளை மட்டுமே உணவு தயாரிக்கும் சூழல் உள்ளது. இதனால் பெரும்பாலான நேரங்களில் டீ பிஸ்கட்டுடன் 3 குழந்தைகளின் சிற்றுண்டி முடிந்து விடுகிறது. காலையில் 1 கிலோ அரிசி வாங்கி வடிப்போம். வடித்தோம்னா எல்லாம் சாப்பிடுவோம். அவங்க வேலைக்கு போகிறவங்க சாப்பாடு கொண்டு போயிடுவாங்க. இந்த பசங்க வந்து ஒரு நேரம் சாப்பிடுங்க, ஒரு நேரம் சாப்பிடாதுங்க. அதனால வந்து சத்துணவு சாப்பிடுங்க. நைட்டுக்கு எல்லோரும் சாப்பிடணும். அந்த இருக்கிறத தண்ணி ஊற்றி வச்சு குழம்பை சூடு பண்ணி வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். காலையில் வடிக்கிற ஒரு நேரம் வடிக்கிற சாப்பாடு தான். அப்புறம் ஓயாமலாம் நாங்களாம் வடிக்கிறது முடியாது. வருமானம் வேணும்ல. பள்ளிகளில் ஏற்கனவே உள்ள சத்துணவு திட்டம் மதிய வேளையில் குழந்தைகளின் வயிற்றை நிரப்பிவிடுகிறது. இந்த சூழலில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளதாக கூறுகிறார் முத்துராஜின் தந்தை ரமேஷ். கூலி தொழில் வேலை பாடிப்பிருந்தேன். இப்போ உடல்நிலை சரியில்லாத வீட்டில் இருக்கேன். என்ன வேலை பார்த்தீங்க? என்ன மார்க்கெட்டில் காய்கறிகள். இப்போ உடல்நிலை சரியில்லாதனால வீட்டில் இருக்கேன். நான் மனைவி மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. அவங்க காலைல 8 மணி 9 மணி தான் வேலைக்கு போவாங்க. அதனால் காலைல வீட்டில் சாப்பாடு ரெடி பண்ண முடியாது. அதனால் சில நேரங்கள் ரெடி பண்ணுவாங்க, சில நேரம் ரெடி பண்ண முடியாது. அப்போ பிள்ளையை வந்து பட்டினியாக தான் போகுங்க, பசங்க பட்டினியாக தான் போகுங்க. இப்போ ஒரு முதல்வர் கொண்டு வந்த திட்டம் எங்கள் அம்மா ஏழைக்கு ஒரு நல்ல திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டால் முத்துராஜின் 2 சகோதரிகளும் அவர்களைப் போல் உள்ள ஏராளமானோரும் பசியாறும் வாய்ப்பு அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது.